நண்பா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்க. நம்ம சேனலோட அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஹாய் காய்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்ப யூடெக் தமிழ், என் பேர் ஆர்கே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு டவுட் இருக்கும், நம்ம சென்ட் பண்ண மெசேஜை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ற டவுட்டு தான். இந்த டவுட் இருக்கிற நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ புதுசாக இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் இப்போதைக்கு யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்களும் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் பீட்டானா என்ன, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்ட்லேயும் அந்த வீடியோ வரும், அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணிங்க. அது என்ன என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி நம்ம சென்ட் பண்ண மெசேஜை டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும்தான் இது செட்டபிள் ஆகும். அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா நண்பர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும். இப்போதைக்கு பீட்டாவுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் இப்போ ஏதாவது ஒரு மெசேஜ் இப்போ நம்ம சென்ட் பண்ணலாம். ஹாய் அப்படின்னு நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மெசேஜ் சென்ட் பண்ணிட்டோம். சென்ட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு. அவர் பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி 7 நிமிடங்கள், அதாவது 7 நிமிடம் மட்டும்தான் உங்களுக்கு, 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா டெலீட் ஆயிரும். 7 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் டெலீட் பண்ணும் நினச்சாலும் டெலீட் பண்ண முடியாது. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு அந்த சைடில் மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ரிசீவ் ஆயிடுச்சு, நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த மெசேஜை டெலீட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெசேஜை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா மேலே டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே முதல்ல பார்த்திங்க அப்படின்னா டெலீட் ஃபார் மீ கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் வரும். டெலீட் அண்ட் கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் தான் வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது கூட இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு, டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மெசேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னாலும் அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜை ஈஸியாக ஜஸ்ட் நிமிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெசேஜை டெலீட் பண்ணிக்கலாம். நம்ம தவறாக இல்லாட்டி ஏதாவது நம்ம மெசேஜ் அனுப்பியிருந்தோம் அப்படின்னா இந்த அப்டேட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்லேயும் வந்துருச்சு. இப்போ பீட்டா டெஸ்டரில் டெஸ்டிங்கில் இருக்குது, அடுத்து நடைமுறைக்கும் வந்துவிடும். மறந்துடாமல் பீட்டா டெஸ்டர் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பீட்டா டெஸ்டர் வீடியோ பாருங்கள். வீடியோவோட எண்ட்லேயும் வரும், மறக்காமல் பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க காய்ஸ், உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது எல்லாமே இந்த ஒரு லைக் தான், எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டபுளாக இருக்கும். மறந்துடாதீங்க, எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஆர்கே, பாய். Yeah.